एक्सरसाइज 5.2 क्वेश्चन नंबर 5. राइट द न्यूमेरिकल एक्सप्रेशन विच गिव्स द आंसर 10 and also convert it into tree diagram. சரிங்களா, நமக்கு ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்மளே ரைட் பண்ண சொல்கிறாங்கம்மா. ஓகேவா, ஆன்சர் எப்படி வரணும்னா 10 அப்படின்னு வரணும். ஓகேவா, அதை வந்து ட்ரீ டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன வரணும், ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேவா, இதை நம்ம அடிஷன் டேபிள்லையும் யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். சிம்பிளாக எழுதணும்னா 10 × 1 எழுதலாம். ஓகேவா, அது 1 வருது, ஸோ அதனால வேண்டாம். வேற என்ன எழுதலாம் பாருங்கள், 5 + 5 எழுதலாம், நெக்ஸ்ட்டு 4 + 6 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வருது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக எழுதணும் அப்படின்றதுக்காக ஒன்று 7 + 3 எழுதிக்கலாம். ஓகேவா, 7 + 3 எப்படி வரும், 10 வரும். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள்ஸாக தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான் எழுதணும்னு கொடுக்கலாமா. ரைட் தி நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் கிவ்ஸ் தி ஆன்சர் 10, அதனோட ஆன்சர் 10 வர மாதிரி எழுதி அதுக்கு ட்ரீ டயக்ராம் தான் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது நம்மளாவே தான் எழுதுறோம். ஓகேவா, 7 + 3 இதுக்கு நம்ம நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிட்டோம். இதுக்கு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி 7 + 3. ஓகேவா, 7 + 3 10 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, வேற எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க, நெக்ஸ்ட் 10 ஆன்சர் வர்ற மாதிரி. ஓகேவா, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்ம எப்படி எழுதலாம், 2 × 5 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. 2 × 5 போதும் நமக்கு 10 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு எப்படி நம்ம எழுத முடியும், ட்ரீ டயக்ராம் மல்டிப்ளிகேஷன் 2 × 5, 2 ஐயும் 5 ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ண முடியுமா, டிவிஷன் சப்ட்ராக்ஷன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிவிஷன் சிம்பிள்னால் எப்படி யூஸ் பண்ண முடியும், 20 / 2 = 10 கிடைக்கும் இல்லையா. 20-ஐ 2 டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படின்னும்போது நமக்கு டிவிஷன் சிம்பிளை பேஸ் பண்ணி வரும், 20 / 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டி, இப்போது அடிஷன் எழுதிட்டோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எழுதிட்டோம், நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனில் ஒன்று ரைட் பண்ணலாம். சப்ராக்ஷனில் நிறைய இருக்குது, என்ன எழுதலாம் பாருங்கள், 14 − 4 = 10 வரும் இல்லையா. இந்த வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாதுமா, என்ன வேல்யூ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதனோட ஆன்சர் வந்து 10 வரணும், 14 − 4 அப்போ 10 தான் கிடைக்கும் இல்லையா. அதனுடைய ட்ரீ டயக்ராம் இது தான். ஓகேவா, இதெல்லாமே நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வர மாதிரி சிம்பிளாக ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. எக்ஸ்பிரஷன் போது அது கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இதில் இருக்க வேறு டேர்ம்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கட்டும். ஓகேவா, என்ன பண்ணலாம், 2 × 10 பண்ண எவ்வளோ கிடைக்கும், 20 கிடைக்கும், டிவைடட் பை 2. இதுவும் ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே பாருங்கள், 2 × 10 பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்கும். 20 வந்து 2 டிவைட் பண்ணனா 1 × 2 = 2 = 0 அகைன் நமக்கு 10 தான் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக, அதாவது ஒரே ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாமல் 2-3 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எழுத முடியும் இல்லையா. ஸோ இதுக்கு ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணோன்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம் பாருங்கள், இது ஒரு டேர்ம், ஏன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, இது ஒரு டேர்மாகவும் இந்த 2 ஒரு டேர்மாகவும் இருக்கும். ஸோ அப்போ டிவிஷன் சிம்பிள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு ஆப்ரேஷன் இல்லை நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே பார்த்தோன்னா 2 × 10 இருக்குது இல்லையா, அப்போ எப்படி டிவைட் பண்ணுவோம், அதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணோம், 2 × 10. ஓகேவா.